ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட வேலை வாய்ப்பு தகவல் தான் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த ஒரு வேலை வாய்ப்பு தகவல் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நல்ல சேலரி பேக்கேஜில் மேல் ஃபீமேல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வேலைக்கு கேட்டிருக்காங்க. ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஓகேங்களா? ஓகே, ஸோ இது நம்ம சேனலுக்கான டிஸ்க்ளைமர். நம்மளோட சேனல் பேர் பார்த்தீங்கன்னா Job 7. நம்மளோட சேனலுக்குன்னே தனியாக டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து உடனுக்குடைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், ஓகேங்களா? ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் ஷேர் பண்ணுறது முன்னே டக்கு டக்குன்னு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கிடைச்சிடும். அந்த ஒரு ரீசன்காக தான், சரிங்களா? சரி, வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒன் ஆஃப் த லீடிங் எம்என்சி பேஸ்டு கம்பெனி, மல்டி நேஷனல் கம்பெனி சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்பெனியிலேருந்து இன்னைக்கான வேலை வாய்ப்பு தகவல் நம்ம கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு எடுக்க போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறீங்க. அடுத்ததாக குவாலிஃபிகேஷன், ஓகே, என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 10th 12th ஐடிஐ டிப்ளமோ, அப்படி இல்லைனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட டிகிரி படிச்சிருக்கணும், ஓகேங்களா? மூணு வருஷம் கோர்ஸ் உண்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில், அது படிச்சிருக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் 10th படிச்சிருக்கீங்கன்னா 10th வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம், 12th 12th வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம், டிப்ளமோ ஐடியோ அந்தந்த குவாலிஃபிகேஷனும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துருக்கிற குவாலிஃபிகேஷனில் ஏதாவது ஒரு படிப்பு படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு என்பது கட்டாயம் கிடச்சிடும், ஓகேங்களா? அடுத்ததாக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை இருங்காட்டுக்கோட்டை கிட்ட இந்த கம்பெனி அமைஞ்சிருக்கு, நீங்கள் அங்கே போய் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ தாராளமாக வாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டியூட்டி ஹவர்ஸ், 12 hours வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தப்பட்ட வரைக்கும் எந்த ஒரு முன் அனுபவம் எதுவுமே வேண்டாம், ஓகேங்களா? அதாவது நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட உங்களை நாங்கள் வேலைக்கு எடுத்துக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தது ஜெண்டர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வேலைக்கு எடுக்கிறாங்க. ஸோ வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த ஒரு வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, அவங்களையும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உடனடியாக வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஏஜ் லிமிட் ஸோ 18 வயசுக்கு மேலே 23 வயசுக்குள்ளே இப்படி இருக்கிறவங்க தாராளமாக வேலைக்கு வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் 23 வயசு வரைக்கும் உள்ளவங்களை எடுக்கிறாங்க. அண்ட் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பெனிஃபிட். ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ரூம் அலவன்ஸாக கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ரூம் கொடுக்குறது இல்லை, ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ரூம் அலவன்ஸாக கொடுக்குறாங்க. அண்ட் ஃபுட் அவைலபிளாக இருக்குது, டிரான்ஸ்போர்ட் இருக்குது, அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி இன்க்ரிமெண்ட் என்பது கட்டாயம் உங்களுக்கு உண்டு. பிஎஃப்இஎஸ் வசதிகளும் உங்களுக்கு இந்த நிறுவனத்தை பொறுத்த மட்டும் உண்டு, ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே உங்களுக்கான ஒரு பெனிஃபிட்டாக இந்த கம்பெனியில் பொறுத்த மட்டும் கிடைச்சிரும், ஓகே? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டோட்டல் வேகன்சி, மொத்தம் 60 நபர்கள் வேலைக்கு எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் தெரியப்படுதுங்க. இன்டர்வியூ டேட் எதுவுமே கிடையாது நண்பா, இதான் கடைசி டேட் அப்படின்னு எதுவுமே சொல்லலை. ஸோ டேரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ குயிக்காக பயன்படுத்திக்கொள்ள முடியுமோ பயன்படுத்திக்கோங்க. அண்ட் உங்களுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா 23,000 வந்து கிராஸ் சேலரி, பிஎஃபிஎஸ் பிடிக்காமல் சொல்கிறேன், ஓகேங்களா? 23,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம், இனிஷியலாக இவங்க வந்து ட்ரெயினிங் கேட்டகரியில் வேலைக்கு எடுக்கிறாங்க. ஒரு பேசிக் இன்டர்வியூ இருக்கும், நீங்கள் யார் எங்கேருந்து வந்திருக்கீங்கிற மாதிரி ஒரு பேசிக் இன்டர்வியூ இருக்கும். இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற கேண்டிடேட்டுக்கு முதல் முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மூணு விஷயத்தை மறக்காமல் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே? நம்ம சேனலில் நம்ம போடுற எல்லா வேலை வாய்ப்புமே முற்றிலும் இலவசமானதாக சொல்லுங்கள். யாருக்கும் பைசா கொடுக்கணும்னா யாரும் உங்ககிட்ட பைசா கேட்க போகிறது கிடையாது, ஓகேங்களா? அதை நீங்கள் தாராளமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டாக்குமெண்ட் ஜெராக்ஸ். நீங்கள் படித்த மார்க்ஷீட்டு, டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, உங்கள் ஃபோட்டோ, இது எல்லாமே ஜெராக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஜெராக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, ஓகே? இந்த நிறுவனத்தோட 3 HR கான்டாக்ட் நம்பர் இப்போ உங்களுக்கு வீடியோவில் சொவாகி கேட்டிருக்கும். HR கால் பண்ணி பேசுங்க, உங்களோட டவுட் என்னமோ அதை எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங் காய்ஸ், நீங்கள் HR கால் பண்ணி பேசும்போது கட்டாயம் நம்மளோட சேனல் நேம் சொல்லுங்கள். நம்மளோட சேனல் பேர் பார்த்தீங்கன்னா Job 7. நீங்கள் நம்ம சேனல் நேம் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் முன்னுரிமை, அதாவது ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கப்படும், அந்த ஒரு மெயின் ரீசன் தான், ஓகேங்களா? ஸோ HR கால் பண்ணி பேசும்போது, சார் இந்த மாதிரி Job 7 யூடியூப் சேனலில் உங்களோட வேலை வாய்ப்பு பார்த்துருந்தா அவங்க ஃபுல்லாக சொல்லியிருந்தாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வரலாமா அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன பர்சனல் டவுட் இருக்கோ எல்லாத்தையுமே தாராளமாக கிளாரிஃபை பண்ணிக்கோங்க, சரிங்களா? வீட்டிலேருந்து ஒன்ஸ் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டு போகிறது பெட்டர். அண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, HR நீங்கள் கால் பண்ணுறீங்க அவங்க எடுக்கலை அப்படின்னா தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் உங்களோட ரெசியூம் அனுப்பிடுங்க, அவங்களே ஃப்ரீ டைமில் கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? பிகாஸ் அவங்களுக்கு சம் ஒர்க் இருக்கிறதுனால எடுக்க முடியாமல் போகலாம் ஒரு சில கட்டத்தில், ஓகேங்களா? இல்லை வெயிட்டிங் கால்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா கூட வாட்ஸ்அப்பில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அண்ட் எடுக்க மாட்டுக்காங்களே அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒபே பண்ண வேண்டாம், ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது செக் வெப்சைட், அதாவது ஃபர்தராக வேறு எதாவது வேலை வாய்ப்பு தகவல் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூகுள் போய் இந்த 2 வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஓப்பனிங்ஸ் வித் HR கான்டாக்ட் நம்பரோட கம்பெனி அட்ரஸோடலாம் அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கலாம். ஸோ முடிந்தளவு செக் பண்ணுங்கள், ஓகே? ஓகே, இன்றைக்கான பதிவு ஒவ்வொருத்தருக்கும் பிரோஜனமாக இருக்கும் அப்படி நாங்கள் நம்புகிறோம். பிரோஜனமாக உள்ள நண்பர்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை மறக்காமல் தெரியப்படுத்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிரோஜனமாக இருக்கும். ஏன்னா லட்சக்கணக்கான பேர் உலகத்தில் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அப்படிப்பட்ட ஒரு நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் போகணும், அதுதான் எங்களோட ஆசை கூட. ஸோ முடிந்தளவு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நாங்கள் வேறொரு வேலையோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, பை பாய்.